ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுட சுட முறுக்கு சாப்பிட்னா ஒரு பண்டிகைக்காண்டி வெயிட் பண்ணணும். அம்மா வந்து முறுக்கு சுடுறாங்கன்னா வந்து நம்ம தட்டிலேருந்து எடுத்துக்கிட்டே இருப்போம், கணக்கு வழக்கே தெரியாது, அந்தளவுக்கு சாப்பிடுவோம். அப்படி வந்து டெய்லி வந்து இந்த கடையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து முறுக்கு போடுறாங்க, சிப்ஸு போடுறாங்க, நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் போடுறாங்க. இந்த சைடு நான் 2-3 டைம் வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது முறுக்கு. அதே மாதிரி நம்ம வந்து வரப்போகிற ஒரு வாரத்துக்கு நம்ம ஸ்கூலுக்கு குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அந்த கடையில் முறுக்கு வாங்கலாம், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வாங்கலாம். அந்தளவுக்கு வந்து என்ன சிக்கு இதெல்லாம் இல்லைங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்போ சொல்லிச்சு வாங்கிட்டு போகிறோமா, அது 1 week வரைக்கும் கண்டிப்பாக தாங்கும். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் பார்த்து நீங்களே என்ஜாய் பண்ணுவீங்க அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு. இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா வந்து வடவள்ளி பெரிய தோட்டம் காலனி இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்குது. லொக்கேஷன் மேப்பு டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். வணக்கங்க, என்னோடய பேர் மல்லேஷு. இது ஐஸ்வர்யா நம்பர் 1 ஆட் சிப்ஸ் நம்ம கடை பேர். நான் இந்த வேலையை 4 வருஷமாக செஞ்சிட்ருக்கேன். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், டெய்லி ஃப்ரெஷ்ஷு. காலையில் போட்டோம்னா நைட்டு முடிச்சிடுவோம். ஆயிலும் சுத்தமான ஆயில் தான் போடுவோம், எல்லாருக்கும் பிடிக்கும். இங்கே வேணுங்கிறவங்க டெய்லி வந்து எங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் வாங்குவாங்க. டெய்லி அன்றைக்கி அன்றைக்கி போடுறது தான். நீங்களே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க எப்படி பண்ணுறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்றது. தேவையானது உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் செஞ்சு தருவோம். மொத்தமாக ஆர்டர் கொடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி தருவோம். நீங்கள் எப்படி கேட்டாலும் பண்ணி தருவோம். அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன அடுப்பு வச்சுருக்கோம், பெரிய ஆர்டர் வந்தால் பெரிய அடுப்பு மாதிரி வச்சுருக்கோம். ஆர்டர் வரும்போது அந்த பெரிய இடத்துல போட்டு தருவோம். என்னென்ன ஐட்டம்ஸ் போடுறீங்க பிரதர்? நாங்கள் உருளைக்கிழங்கு சிப்ஸு, மரவள்ளி சிப்ஸு, முறுக்கு, பட்டர் முறுக்கு. முறுக்குலேயே ஒரு 4-5 வகையான முறுக்கு போடுவோம். உருளைக்கிழங்குல ஒரு 4-5 வகையில் வெரைட்டிஸ் போடுவோம். சில்லி, லேஸு, அந்த மாதிரி ஐட்டம் போடுவோம். அப்புறம் நேந்திரம் போடுவோம், வாழைக்காய் சிப்ஸு போடுவோம், ப்ரைம்ஸ் எல்லாம் போடுவோம். எல்லாமே நம்மளே தயாரித்து நம்மளே விற்கிறது தான். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ. மரவள்ளி கிழங்கு சிப்ஸுக்கு வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணிகிட்ருக்காங்க. மரவள்ளிக்கு வந்து ஃபிங்கர் சிப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இங்க பாருங்க. பாருங்க முறுக்கு எவ்வளவு அடிக்கி வச்சிருக்காங்க அதே மாதிரி சிப்ஸ் மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் ஸ்டிக் சிப்ஸ் சின்ன முறுக்கு அதே மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கு சுடுச்சுட போட போட போயிட்டே இருக்குங்க ஸ்டாக் எதுவுமே கிடையாது நீங்க இப்படி வந்தீங்கன்னா 5 நிமிஷத்துல போட்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு குழந்தைகளுக்கு சிப்ஸ் இந்த கிழங்கு மரவள்ளி சிப்ஸ் இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு போவோம் முறுக்குலாம் வாங்கிட்டு போவேன் எல்லாம் நல்லா தரமாக தான் போட்டு தராங்க டெய்லியுமே போட்டு தராங்க டெய்லி வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்கேன் அது எல்லாமே நல்லா இருக்குது இங்கே தேடி வந்து வாங்கிட்டு தான் இருக்கேன் நான் இந்த ஒரு வருஷமாக வந்துட்டு தான் இருக்கேன் என் பேர் ஷபரி சென்டி இது எனக்கு ஃபேவரட் மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் சென்டி டெய்லி ஸ்கூல் முடிஞ்சு நான் வந்து சாப்பிடுவேன் ஆமாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ சாக்லேட்டோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன் சில டைம் சாப்பிடுவேன் ஹாய் இந்த கடைக்கு நான் ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் குழந்தைங்களுக்கு இங்கே வாங்கிட்டு போகிறது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால ரொம்பவே பிடிக்குது ஸோ எப்படியும் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வாங்கிடுவேன் நான் ஸ்நாக்ஸ் எல்லாருமே வாங்கிடுவேன் என்னோடய ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ சிப்ஸு பின்னா அந்த முறுக்கு எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் அவ்வளோதான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு பாருங்க ஒரு பாப்பா வந்து முறுக்கே பார்த்துட்டு இருந்தாங்க எனக்கு வெக்கமாக இருந்துச்சு அந்த சைடு போங்கன்னு சொல்லிட்டேன் ஆக்சுவலாக வந்து இந்த முறுக்கு பாருங்கள் என் ஃபேஸ் அளவுக்கு இருக்கா நான் சுட சுட இப்போ வந்து அவங்க போட்டு கையில் கொடுத்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என் முன்னாடி தான் வந்து மாவு பிசைஞ்சாங்க அதே மாதிரி ப்ரிப்பரேஷன் ஃபுல்லாக நம்ம கண் முன்னாடி தான் பண்ணுறாங்க நம்ம ஒரு அம்மா செய்யும்போது நம்ம கணக்கு இல்லாமல் சாப்பிட்டுருப்போம் இது ஒரு முறுக்கே சாப்பிட முடியாது அந்தளவுக்கு வந்து பெரிய சைஸாக இருக்குது குட்டியாக இருக்குது அந்த இதே அச்சே வந்து குட்டியை முறுக்காக போடுறதுனால குழந்தையும் சாப்பிடலாம் ரொம்ப பெருசாக இருந்தால் கூட கடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு குட்டி அச்சில் போட்டிருக்காங்க கருக்கு முறுக்கு சத்தம் கேட்குதுங்களா அந்தளவுக்கு நான் ஃபீல் பண்ணுறேன் நல்லா இருக்குது மறுன்னு இருக்குது அதுமாரி ஆயில் இல்லை பிசுபிசுப்பு இல்லை கண்டிப்பாக வந்து உங்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இதை வாங்கலாங்க இவங்க எல்லாமே எந்த மிஷினரியும் யூஸ் பண்ணுறதில்ல எல்லாமே வந்து அவங்க கையில் தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க கண்டிப்பாக வந்து இப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா நம்ம கண் முன்னாடி தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க எதுவுமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது ஒளிமரவு இல்லை அதே மாதிரி ஃபுட் கலரிங் எதுவுமே பண்ணலைங்க இது இந்த கலரே வந்து சில்லி பவுடரில் இருக்கிற கலர் தான் அதே மாதிரி வந்து பொன் முறுவல்னு சொல்லுவாங்களோ அந்த கலர் தான் உண்மையிலே வந்து நம்ம குழந்தைகளுக்கு நம்பி கொடுக்கலாம் செம டேஸ்ட்டாக இருக்குது காரமும் இல்லை காரம் அவங்களுக்கு தேவைன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க பண்ணி கொடுப்பாங்க ஆர்டர்ஸ் அதே மாதிரி பண்டிகை காலத்தில் வந்து நான் எங்களுக்கு முறுக்கு எத்தனை கிலோ வேணும் அப்படின்னு கேட்டாலும் அவங்க வந்து எல்லா சைஸஸ் முறுக்கும் போடுறாங்கங்க இது வந்து நான் கேட்டேன் அதனால இப்படி போட்டிருக்காங்க எல்லா சைஸஸ் முறுக்கு இருக்குது 1/4 கிலோ பாக்கெட் 1 கிலோ பாக்கெட் இப்படி வந்து உங்கள் கடைக்கு வந்து ஹோல்சேலாக நீங்கள் சேல் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் ப்ரீவியஸ் ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க ஆன் டைமுக்கு டெலிவரி பண்ணுறாங்க அதே மாதிரி இங்கே வந்துட்டு போகிற கஸ்டமர்ஸும் வந்து நம்ம ஹாப்பியாக வந்து குழந்தைகளுக்கு அடுத்த வாரத்துக்கு திங்கக்கிழமைக்கு தேவையான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஒரு பைப்பையாக வாங்கிட்டு போகிறாங்க அப்படி வாங்கிட்டு போகிறாங்கன்னா அந்தளவுக்கு வந்து வயிற்றுக்கு ஒன்றும் செய்யலை அப்படி தானேங்க உண்மையிலே நம்பி வாங்க நீங்களும் வந்து கண்டிப்பாக டேஸ்ட் என்ஜாய் பண்ணுவீங்க டப்பாவாக வச்சுட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா சும்மா 2 ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அங்கே நிறையா இருக்குது அவ்வளோலாம் சாப்பிட முடியாது இங்கே பாருங்கள் மரவள்ளி கிழங்கு சிப்ஸு என் முன்னாடி தான் போட்டாங்க ஸ்பைசி வந்து எனக்கு காரம் கம்மியாக தான் சாப்பிடுவேன் அதனால் வந்து ஸ்பைசி ரொம்ப லெஸ்ஸாக வாங்கியிருக்கேன் சத்தம் கேட்க நினைக்கிறேன் மைக்கில் முறுக்கு கேட்குறாங்க முறுன்னு இருக்கு செமையாக இருக்குது உண்மையிலே ஆயிலே இல்லைங்க எந்த ஐட்டமில் ஆயிலே இல்லை கையில் பாருங்கள் பிசுபிசுப்பே இல்லை செமையாக இருக்குது மரவள்ளி கிழங்கு சிப்ஸில் செமையாக இருக்குது சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ஸ்பைசி பிடிக்கும் அப்படி சொன்னீங்கன்னா அவங்க இந்த மிளகாய் பொடி வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டு உப்பு வந்து உங்களுக்கு லெஸ்ஸாக வேணும் இல்லை அதிகமாக வேணும் எது இருந்தாலும் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ இங்கே வந்து வாங்கிக்கலாம் இப்போ பாக்ஸில் தெரியுறாங்க நான் கொஞ்சமாக எடுத்து நிறையா இருக்குது நான் கொஞ்சமாக எடுத்துகிட்ருக்கேன் அது அடுத்து வந்து இங்கே பாருங்கள் மரவள்ளி கிழங்கு ஸ்டிக்கு சிப்ஸு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு தெரியல செமையாக இருக்குது கடக்கு முறுக்கணும் அது சேம் டேஸ்ட்டு தான் இது ஒரு ஷேப் அது ஒரு ஷேப் அவ்வளோதான் அடுத்து பாருங்கள் உருளைக்கிழங்கு சிப்ஸு கொஞ்சம் வந்து ஸ்பைஸியாக சாப்பிட்லாம் அப்படி பிளான் பண்ணி இந்த தெரியுதா சில்லி பவுடர் தெரியுதாங்க பெப்பரும் போட்டுக்கலாம் பெப்பர் கேட்டாலும் பெப்பரும் போட்டு கொடுப்பாங்க செமையாக இருக்குது அன்றைக்கி போட்டு அன்றைக்கே சாப்பிட்றது வந்து நம்ம வீட்டில் தான் நடக்கும் கரெக்டாக இந்த கடைக்கு வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணுவீங்க இந்த கடையுடைய அட்ரஸ் லொக்கேஷன் மேப் இதெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டன் தட்டி விடுங்க. Thank you so much. Bye bye.